நாமளும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தானே அவன் கொடுக்கும். நீங்க ஒரு இப்போ ஒரு ஒரு மேஜர் இருக்கு, மேஜர் வந்து கை வச்சுருக்கீங்க, கைக்கு மேல ஒரு 50 கிலோ வெயிட்ல ஒரு பாக்ஸ் எடுத்து கட்டினீங்கன்னா அவங்க கை நசுங்கி போயிடும். இப்போ அதே நேரத்தில் கீழேதான் ஒரு பாக்ஸ் இருக்கு, அது தூக்கணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சீங்கன்னா அது தூக்கக்கூடிய எனர்ஜி வந்து கையில வந்துடும். கையிலலாம் 50 கிலோ கூடிய எனர்ஜிலாம் இருக்காது, பாக்ஸ் வச்சானா கை கூட நசுங்கி போயிடும். தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தூக்கக்கூடிய எனர்ஜி கையில வந்துடும். அதுக்காக கையில எனர்ஜி வந்துட்டுதான் கையில தங்கியும் இருக்காது, வேலை முடிஞ்சோம்னா பாட்டு போயிடும். அதே மாதிரி ஆர்வம்ங்கிறது வந்து எப்பவும் நமக்கு ஆர்வம்லாம் வராது, ஆர்வம்ங்கிறதுலாம் ஒரு ரியாக்ஷன் தான். ஆர்வத்தோட இருக்கணும்ன்ட்டுலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. தேவைப்படும் போது அந்த தேவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இதுதான் ஆர்வம்ங்கிறது. ஆர்வம்ங்கிறது சும்மாலாம் ஆர்வம்லாம் வராது, எதையாவது ஒன்றும் பண்ணணும். உதாரணமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஒரு முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னா அது நிறைவேற்றுறதுக்கான ஆர்வம் வந்துடும். ஒரு பாக்ஸ் தூக்குறதுக்கு நினைச்சீங்கன்னா தூக்குறதுக்கான எனர்ஜி வர்ற மாதிரி, ஒரு நல்ல வேலையில இருக்கணும், நல்ல சம்பளத்துல இருக்கணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கான ஆர்வம் வந்துடும். மற்றபடி சும்மா தான் ஆர்வம் வராது, அது தேவைக்கு தான் வரும். அதனால ஆர்வம் இல்லைன்னுட்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது. முடிவு பண்றதை பொறுத்துதான், நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அந்த முடிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஆர்வம் வரும். நீங்க நல்லா ஒரு முடிவு பண்ணுங்க, ஆனா இப்ப தான் நீங்க முடிவு எடுக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிற முடிவு எடுக்கணும். ஆன்மீகம்ங்கிறது பொறுத்த அளவுல ஒரு ஆரம்ப காலம் எல்லாமே பண்ணி இது பண்ணி கிட்டத்தட்ட இப்ப மற்றவங்க எல்லாம் அவங்க என்ன இருக்குன்னா ஆன்மீகம் வந்து நீங்க லைஃப் லாங்கா பண்ணுங்க, உலகத்தோட விட்டுருங்க, ஆன்மீகம் தான் அவங்களுக்கு முக்கியம்னு சொல்லி, ஏன்னா அவங்க ப்ராஜெக்டே ஆன்மீகத்துக்கே லைஃப் லாங்கா அர்ப்பணிக்கணுங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நாம அப்படியே பண்ணல, நீங்க ஆன்மீகம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, க்ளோஸ் பண்ணிருங்க. ஆன்மீகமே க்ளோஸ் ஆயிரணும், உலகியல் தான் முக்கியம். உலகியல் முக்கியங்கும் போது உலகியல்ல என்ன வேணுமோ என்ன சிறப்புகள் அடையணுமோ அதை அடையணும், உங்களுக்காகவும் நீங்க உழைக்கணும். முதல்ல அதுக்கு மேலேயும் சில நேரங்களில் இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல தொழில இருக்கிறீங்க, நல்ல வருவாய் வருது, அதுக்காக சரி இந்த தொழில் நமக்கு போதுமான அளவு வந்துட்டு நிப்பாட்டிடுவோம் மாதிரி நினைக்க விட வேண்டியதில்லை, கூட போதே இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து மற்றவங்களுக்காக நீங்க செலவிடலாம், உங்களுக்கு போக உங்களுக்கு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கும் நீங்க எந்த வகையிலுமே வந்து உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்க நல்ல முறையில் அது அவசியம்னு முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ண பிறகு ஒரு ஆர்வம் வரும், ஒரு ஆர்வத்தை கூட கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆர்வம் வந்து ஒரு ஒரு செயல் வெற்றி பெறதுக்கு ஆர்வம் முக்கியமானது கிடையாது, ஆர்வத்தையோடையும் முக்கியமானது என்னன்னு சொன்னா அந்த செயலில் நீங்க இணைகிறது, நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் முக்கியமான முடிய. ஆர்வமா இருக்குங்கிறதுக்காகலாம் உங்களுக்கு இப்ப நீங்க வந்து மலையில உச்சிக்கு போகணும்னு சொன்னா ஆர்வம் மட்டும் காணாது, நீங்க ஆர்வத்தோட காமிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண செயல்படணும். நீங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க போறதுக்கு அப்போ வந்து செயல்லையும் நம்ம இறங்கணும். செயல இறங்குறதுக்கு அது செயல இறங்குறதுக்கு பேரே தியானம்னு சொல்றது. நம்ம எந்த செயல் பண்றோமோ அந்த செயலாவே நம்ம மாறிடணும். அந்த ஆர்வம்ங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான், ஒரு கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட விடுறதுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு கிக் ஸ்டார்டரே தேவைப்படாது. பிறகு நீங்க வந்து செயல்ல தான் நீங்க ஒன்னாயிடணும், ஒன் வித் தி ஆக்டிவிட்டிஸ்ங்கிற மாதிரி, ஒன் வித் த ஒர்க்ங்கிற மாதிரி மாறிடணும். நீங்க அதனோட மாறும்போது அந்த வேலையை உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிடும். நீங்க முதல்ல மதிப்பு உள்ளதுக்கு வந்து நீங்க நல்லதா போகணுங்கிற முடிவுக்கு வாங்க, முடிவுக்கு வந்தோம்னா ஆர்வமும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலையிலேயே நீங்க ஈடுபாடா இருக்கீங்க. ஸ்டார்ட் டைம்ல நீங்க ஏதாவது என்ஜாய்மெண்ட் கூட வச்சிருங்க, தியானங்கள் போறீங்களோ அல்லது இந்த மாதிரி ஆன்மீக கூட்டங்கள் போறீங்களோ, அது வந்து ஹாபியா வச்சிருக்கோம், ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கோம். மூச்சு இருக்குதுயா, எண்ணம் அப்படி நிக்குது, நானும் அப்படி நின்றேன், இப்ப எதுவுமே மூவ் மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணணும், பண்ணு நம்ம வேற கவனத்தை நம்ம கொண்டு வரணுமாயா? இல்ல இது அதாவது எப்பவுமே உங்களுக்கு நீங்க ஏதாவது போதாரணமா நீங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க, கணக்கு போட்டு இருக்கும்போது உங்களை அறியாமலே தாட்டு வேற எங்கேயோ போயிருக்கு, அப்போ கணக்கு அப்படியே பாதி நின்று போயிருக்கு. திடீர்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதுடா நம்ம கணக்கு போட்டு இருந்தா எங்கேயோதான் நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்த உடனே அது கட் ஆயிருது. கட் ஆனோட நீங்க இங்க ஒரு செயல்ல இருக்கிற செயல நீங்க தொடர்ந்து ஈடுபடுறீங்க. நீங்க சப்போஸ் இப்படி ஒரு செயல ஈடுபடாதபடி இருந்துட்டு இருக்கும்போது சிந்தனை எங்கேயாவது போயிட்டு இருக்கு, நீங்க தேவையில்லாம சிந்தனை போயிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உங்களுக்கு நீங்களும் அங்க ஒரு செயலும் இல்லல்ல, அதனால பழைய நீங்க வேற ஒரு செயலுக்கு வர வேண்டியது இல்ல. அந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சொல்லலாம், நீங்க ஏதாவது ஒரு செயல ஈடுபட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு அந்த சிந்தனையுமே கூட அது ஒரு பெரிய மோசமான சிந்தனை இல்ல, சரி அதனால ஒரு பிராப்ளம் இல்லைன்னு சொன்னா அந்த
அந்த சிந்தனை கூட வந்தா கூட வந்துட்டு போட்டுன்னு கூட விட்டுட்டு போயிடலாம். அவங்க கூட அந்த சிந்தனை கூட நம்ம கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இருந்தா கூட இருந்தா கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது செயல் இருந்தா செஞ்சுக்கிடலாம். ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸ்டில் பொசிஷனை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்க அறியாம ஸ்டாண்ட்ஸ்டில் பொசிஷன் மெயின்டைன் ஆச்சுன்னா மெயின்டைன் ஆயிட்டு போட்டோம். அது அப்படியே பொசிஷன்ல மெயின்டைன் ஆகாம நேச்சுரலா நீங்க வேற ஏதாவது சிந்தனைகளுக்கோ செயல்களுக்கோ வந்தீங்கனாலும் வந்துருக்கீங்க. நேச்சுரலா இருந்தாலும் நீங்களா செய்யறதுக்கே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவுல, பிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவுல, நீங்க செயல்களை பொறுத்தளவுல ஏதாவது நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதுக்காக சிந்திச்சுடுங்க. அதுக்காக ஏதாவது ஒரு தாட் வந்ததுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாவும் சிந்திக்கலாம். உங்களை அறியாமல் வரக்கூடிய தாட்டு ரெலவெண்டா இருந்தா அதையும் கூட எடுத்துக்கலாம். விழிப்புணர்வே நமக்கு தேவையில்லை. விழிப்புணர்வுங்கிறதெல்லாம் அது ஒரு பயிற்சி மாதிரி உள்ளது. அந்த பயிற்சிங்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துக்குள்ள நீங்க பயிற்சி பண்ணலாம். விழிப்புணர்வுங்கிறதெல்லாம் மெடிடேஷன் மாதிரி தான், அதனால அது நமக்கு தேவை. ஆமா, விழிப்புணர்வுங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு தியானம் மாதிரி பண்றது தான் அது. அது நம்ம விழிப்புணர்வுல இருக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. சிலவங்க அதை சொல்றாங்க, விழிப்புணர்வுல இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நாங்களே கூட விழிப்புணர்வு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் ஒரு காலத்துல. அதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி மாதிரி யோகாவோட சேர்ந்தது. அதெல்லாம் இது இப்போ நம்ம லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் விழிப்புணர்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லாததெல்லாம் இந்த சிலபஸில் கொண்டு வந்து தப்பா பிரிச்சு சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த சிலபஸ் ஒழுங்கா பிரிக்க தெரியல, அதனால அது வேற சிலபஸ். யோகா விழிப்புணர்வா, விழிப்புணர்வுங்கிறது வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கும், நடக்கிறதுலாம் நீங்க விழிப்புணர்வோட கவனிக்கணும்ங்கறத அர்த்தம். எல்லா நேரத்திலயும் அதே மாதிரியான நினைப்பு இருக்க முடியுமா அப்படின்னு இல்ல. இருந்தாலும் நம்ம இருக்க முடியாம தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும்ங்கிறது, நம்ம முயற்சி பண்ணணும். விழிப்புணர்வா இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும்ங்கிறது தான் அதோட இருக்கும். அது இப்ப தேவையில்ல, நமக்கு ஆரம்ப காலத்துக்கு அதை வச்சுக்கலாம். ஆனா அது விழிப்புணர்வு எப்பவும் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் கூட இருக்கும், சில நேரங்கள் விழிப்புணர்வு டிஸ்டர்ப் ஆகும், எல்லாம் நடக்கும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுல 24 hours கூட விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு என்ன உண்டு, அது பண்ணணும். அது ஆரம்ப கால இது இருக்கு. பிறகு நம்ம விழிப்புணர்வே விட்டுடலாம். நீங்க விழிப்புணர்வே தேவையில்ல. நீங்க 5% கூட விழிப்புணர்வு தூக்க வேணும்னு அவசியம் இல்லை. வந்தா ரைட்டு வரலாம், ரைட்டு போயிட்டோம். சும்மா இருக்கும்போது வேண்டியதில்லை உங்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் காமிக்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிற மாதிரி. லாக் பண்றது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட். பிறகு நீங்க லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிறகு நீங்க சுதந்திரமா இருக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கணும்னாலும் கூட லாக் பண்ணாம சும்மா உட்காந்துருங்க. திறந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருங்க. நீங்க வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கீங்க, திறந்த வீட்டுல வரணும். நீங்க லாக் பண்ணிட்டு உட்காரணும்னு அவசியம் தான். இது மாதிரி நீ விழிப்புணர்வுல இருந்தாலும் கூட நேச்சுரலா இருக்கட்டும், நேச்சுரலா கூட விழிப்புணர்வு வரட்டும். நீங்களா போட்டுட்டு அதை லாக் பண்ணி விழிப்புணர்வு மெயின்டைன் பண்ணணும் எல்லாம் போராடிட்டு இருக்கோம்.